மார்க்கெட் பிளஸ்ல இருக்கும் போது சம்பாதிக்கிறவங்க புத்திசாலி, மார்க்கெட் மைனஸ்ல இருக்கும் போது சம்பாதிக்கிறவங்க அதி புத்திசாலி. புத்திசாலியான உங்களை அதி புத்திசாலியாக்க வந்து விட்டது ஹரும் ஸ்டாக்ஸின் எலியட் வேவ் தியரி டிவிடி. பங்குச்சந்தை மற்றும் பொருட்சந்தையில் மார்க்கெட் பிளஸ்ல இருந்தாலும் மைனஸ்ல இருந்தாலும் லாபம் ஈட்டலாம். உங்களுக்கு எலியட் வேவ் வணிக சூட்சுமம் தெரிந்திருந்தால், கையில எலியட் வேவ் தியரி டிவிடி இருந்தா சந்தையில லாபம் ஈட்ட தன்னம்பிக்கை தானே வரும். நண்பர்களே, நான் உங்கள் அருண் நாகலிங்கம். நம்ம வாரந்தோறும் வேவ் ஃபண்ட்ஸ் யூடியூப் சேனலுக்காக நிப்டி பிப்டி ஸ்பாட் இண்டெக்ஸ் அண்ட் பேங்க் நிப்டி ஸ்பாட் இண்டெக்ஸ் அனாலிசிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது நிப்டி பிப்டி ஸ்பாட் இண்டெக்ஸ் அனாலிசிஸ்க்கான இந்த வாரத்திற்கான வீடியோ தொகுப்பு. வாங்க நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல நம்ம ஒரு மந்த்லி சார்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். மந்த்லி சார்ட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு டாப்ங்கிறது 18,604 அது வரைக்கும் போயிருக்கு. ஒரு பாட்டம்ன்றது இந்த ரேலிங்கிறது 7,511. இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், ஃபோர்த் வேவ், ஃபிஃப்த் வேவ் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன், அதில் ஒரு 1, 2, 3, 4 திருப்பி அகைன் ஃபைவ் போனது, அது ஒரு தேர்ட் வேவ் முடியும். அப்புறம் திருப்பி ஒரு 4, திருப்பி ஒரு 5, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ என்ன பொறுத்தவரை வந்து பார்த்தோம்னா ஒரு கரெக்ஷன்ன்றது ஆல்ரெடி வந்துட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா நம்ம திருப்பியும் ரேலி மேலே தான் போவோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பு எதிர்பார்ப்பும் கூட. இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த டவுன் சைடில் இப்போ இறங்கி வர்றது வந்து மினிமம் ரெக்குயர்மெண்ட்டுங்கிறது வந்திருக்கு. இப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஃபஸ்ட்டு 13% இருக்குது, இங்கே செகண்டு 13% இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லோவை வந்து கட் ஆகாத பட்சத்தில், அதாவது 15,671 கட் பண்ணாத பட்சத்தில் திருப்பி திருப்பி ஒரு ட்ரைங்கிறது, ஒரு புல்பேக்ன்றது பாசிபிள், ஆல்வேஸ் புல்பேக்ன்றது பாசிபிள். பட் இருந்தாலும் அது இந்த ட்ரெண்ட் லைனை விட்டு வெளியில் வரணும், அப்போ தான் வந்து ஒரு ரேலிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். அதர்வைஸ் வந்து சும்மா அது ஒரு புல்பேக் ரேலியாக இருக்கும், திருப்பி திருப்பி அது ஹையர் சைடில் போய் செல்லிங் ப்ரெஷராக இருந்து திருப்பியும் திருப்பியும் கீழே தான் வரும். ஓகே, அப்படி ஒரு புல்பேக் அப்படின்னு சொன்னால் அது என்ன, எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு 16,266 இந்த லெவலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ 16,266 அப்படின் போது ஸ்விங்கோட ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா 16,044, நம்ம ஏற்கனவே போனவரை சொன்னோம், 16,044 மேலே போச்சுன்னா ஃபர்தராக அது மேலே தான் போகும். அப்படி மேலே போகும்போது 16,044, அதுக்கு மேலே 16,293, அதுக்கு மேலே 16,555 வரைக்கும் இம்மிடியேட்டாக டார்கெட் இருக்குது. இப்போ 16,555 வரைக்கும் ஈஸியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே போனோன்னா அதுக்கு மேலே ஒரு க்ளோஸுங்கிறது வேணும், அதுக்கு மேலே தான் 16,813, 17,724 இந்த டார்கெட்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் வந்து திருப்பி திருப்பியும் அந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும், செல்லிங் ப்ரெஷர் வந்து திருப்பி திருப்பி அது கீழே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த சார்ட்டு சொல்கிற விஷயம். ஓகே, இதில் வந்து ஜோன் வந்துட்டு மந்த்லி சார்ட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா இது மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஜோனை பொறுத்தவரை பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ஜோனை விட்டு வெளியில் வரணும் மார்க்கெட்டு, அப்போதான் வந்து 16,555 விட்டுட்டு வெளியில் மேலே போனாதான் ஃபர்தராக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் வந்து புல்லுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் திருப்பி திருப்பியும் செல்லிங் பொசிஷன்ன்றது வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போது இதுதான் கரண்ட்டு ஜோனுங்கிறது இதுதான், மற்ற ஜோன்லாம் எடுத்துருவோம்.
இப்போ இருக்கிற சோன்ல இப்ப நான் போட போது வந்து பார்த்தோம்னா 16,044. இந்த 16,044 பேஸை வச்சு உங்களுக்கு கேன் சோன் எப்படி அமையுது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். இந்த 16,044 அப்படின்னும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 16,298, 16,854, 16,812, அதுக்கப்புறம் 17,073. இந்த 16,044க்கு அப்புறம் அந்த 16,170 எதுக்குன்னா ஒரு கன்ஃபர்மேஷன். இந்த 16,044 கீழே போயிட்டு திருப்பி மேலே வரும்போது 16,170 மேலே வரும்போது உங்களுக்கு அந்த ட்ரெண்டுங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அதுதான் அதுக்கு தான் வந்து அந்த லெவல் வந்து அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இந்த ஜோன் விட்டு வெளியில் போகும்போது மட்டும்தான் பெரிய அளவில் புல்லுங்கிறது ஒரு பவர் கிடைக்கும். அதர்வைஸ் புல்லுக்கு வந்து எப்படி ரைஸ் வந்துட்டு செல்லிங் ப்ரெஷர்ன்றது இருக்கும். இதுதான் என்னோட எதிர்பார்ப்பு. அது வீக்லி சார்ட்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வீக்லியை பொறுத்தவரை பார்த்தோம்னா எல்லாமே உங்களுக்கு வந்தது 1, 2, 3 தான் வருது. மேலே போனாலும் 1, 2, 3, கீழே வந்தாலும் 1, 2, 3. இப்போ இந்த 18,604க்கு அப்புறம் ஏபிசி, அது ஒரு பேட்டர்னு முடிவடையுது. அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்டர் ஃப்ளாட்டு, அது ஒரு ஏபிசி, அதுவும் முடிவடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே ஒரு ஏபிசி இருக்குது. ஏபிசி பார்த்தோம்னா அதுக்குள்ளே ஒரு ஏபிசி வருது. இப்போ அதே மாதிரி இங்கேருந்து மேலே போகும்போது பார்த்தோம்னா அது ஒரு ஏபிசி, திருப்பி கீழே இறங்கும்போது இது ஒரு ஏபிசி. இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா ஃபர்தராக வந்துட்டு இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னால் அதுபடி பார்த்தா டவுன் சைடு வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்ச மாதிரி தான், முடிஞ்சு திருப்பியும் மேலே போகணும். அப்படி மேலே போச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைனாக பிரேக் அவுட் ஆகணும். இப்போ இங்கே ஒன்லி இது வந்து மூணு வேவாக வருது, மேபி ஒரு ட்ரையாங்கிளாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த டவுன் சைடோட இது முடிவடைஞ்சிடணும். முடிவடைஞ்சு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி 16,855 மேலே இந்த வாரம் வரக்கூடிய வாரம்ன்றது க்ளோஸ்ன்றது இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஃபர்தராக வந்து ரேலிங்கிறது நம்ம பார்க்க முடியும். 17,074 அடுத்த ஜோன் இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் இந்த 16,555 மேலே க்ளோஸ் பண்ண முடியல இந்த வரக்கூடிய வாரத்தில்னு சொன்னால் திருப்பியும் செல்லிங் ப்ரெஷர்ன்றது வரத்தான் செய்யும். அப்படி வந்ததுன்னா திருப்பியும் மார்க்கெட்டில் அதாவது 16,585 அந்த ட்ரெண்டு கன்ஃபர்மேஷன்ன்றது 16,684 இந்த ஜோனை விட்டு வெளியில் போகணும். அப்படி போனால் தான் நம்ம 17,774 பாசிபிள். அதர்வைஸ் இது கீழே தான் வரும்னு தான் சார்ட்டு சொல்லுது. ஓகே, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வரக்கூடிய ட்ரெண்டுங்கிறது இங்கே நல்ல வால்யூமோட போச்சு அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். என்னை பொறுத்தவரை வந்து 16,555 ஓகே, அதுக்கு மேலே போகிறதுக்கு வந்துட்டு இந்த கொஞ்சம் பவர்ன்றது வேணும். ஓகே, டெய்லி சார்ட்டை பார்ப்போம். டெய்லி சார்ட்டில் வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட குட்டி குட்டி வேவ்ன்றது உங்களுக்கு இருக்குது. இதில் வந்து பார்த்தோம்னா இங்கே ஃபோர்த் வேவ்னு சொல்லுது. இந்த ஃபோர்த் வேவ் அப்படின்னு சொன்னால் அதனுடைய மீனிங்கே வேறு. அப்போ இங்கே ஃபோர்த் வேவ்னா ஃபிஃப்த் வேவ்ன்றது இதுக்கு கீழே வரணுங்கிற மாதிரி அது சொல்லுது. தேர்ட் வேவ் ஒரு 1, 2, 3, 4, 5 வருது. ஓகே, பட் ஆனால் ஃபோர்த் வேவை பொறுத்தவரை பார்த்தோம்னா எப்போவுமே வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் வேவாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு 1, 2, 3, 4, 5 வந்திருக்கு, 5 வேவில் வந்திருக்கு. ஸோ இங்கே ஒரு ஏபிசியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே ஆல்ரெடி 2T போட்டதுனால இது ஏ, இது பி, சின்னு மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சி மேலே போச்சுன்னா இங்கே டெய்லி சார்ட்டை பொறுத்தவரை 16,785 வரைக்கும் போய் டச் பண்ணிவிட்டு திரும்பி கீழே வரலாம் அப்படின்னு தான் இது சொல்லுது. ஏன்னா ட்ரெண்ட் லைன்றது 16,785 போயிட்டு தொட்டாலும் ட்ரெண்ட் லைன் உடையத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு மேலே போகும்போது பட்சத்தில் மட்டும்தான் பெருசாக ஒரு மாற்றம்ன்றது சார்ட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வால்யூம்ன்றது இன்னும் வரல. வால்யூம் வராத பட்சத்தில் பெரிய அளவில் ஒரு ஏற்றம்ன்றது நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படியே ட்ரெண்ட் லைனை உடைச்சாலும் அது ஒரு புல்பேக்காக தான் இருக்குமே தவிர ஒரு பெரிய ஒரு ரேலின்றது வர்றதுக்கு இப்போதைக்கு சார்ட்டில் வால்யூம் இல்லை. அதனால் வந்து பெரிய லாங் டேர்மில் ரேலிலாம் கிடையாது. எது பண்ணாலும் புல்பேக் ரேலி. ஸோ அப்பப்போ ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். எப்போ வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ரேலி இல்லை அப்படின்னு முடிவு பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10%, 15% கிடைக்குதுன்னா அதை நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லை புக் பண்ண மாட்டேன் அப்படின்னு வேடிக்கை பார்த்தீங்கன்னா எரோட் ஆகிடும், எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி எவாப்ரேட் ஆகிடும். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும், ஆனால் பாக்கெட்டுக்கு வந்து பணம் வந்து சேராது, அக்கௌண்ட்டில் பணம் வராது. அதுதான் இந்த சார்ட் பேட்டர்ன் சொல்கிற விஷயம் நமக்கு. ஏன்னா நமக்கு வந்து பெரிய வால்யூம்ன்றது இல்லை. மார்க்கெட்டு டாப் ஆகும்போது இருந்த வால்யூமில் பாதி கூட இப்போ இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், மார்க்கெட்டில் இறங்கிறதுல வந்து பெருசாக ஈடுபாடு இல்லை. இப்போ பெருசாக ஈடுபாடு இல்லைன்னா என்ன அர்த்தம், திருப்பி அவன் மேலே தான் ஏற்ற போகிறான்னு அர்த்தம்.
பேட்டர்ன் வந்து திருப்பி திருப்பி எடுத்து மேலே தான் போகும் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். எங்கே இறங்கி வந்தாலும் திருப்பி திருப்பி எடுத்து மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டிலேருந்து நான் சார்ட் பேட்டர்ன் நமக்கு சொல்கிற விஷயம். ஸோ லெவல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்ஸ் லெவலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வித்தவுட் லெவல் ரொம்ப கஷ்டம். லெவல் இல்லாமல் இந்த மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ட்ரேட் பண்ணோம்னா கேபிட்டல் ஏரோட் ஆகும். அதுதான் காலகாலமாக நடந்துக்கிட்டு வர விஷயம். ஓகே, இப்போதைக்கு 16,044 மேலே இருக்குது. அதனால 16,299, அதுக்கு மேலே 16,555 வரைக்கும் மினிமம் போனோம். அதுக்கு மேலே போனோம்னா 16,813, 17,774, இது 17,774 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு, அதுவும் உடைபடுமானது தான் ஃபர்தராக ஒரு ரேலிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வால்யூம்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இது புல் பேக் வேலையாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு எங்கெங்கே பாசிபிலிட்டிஸ் இருக்கோ ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இம்மிடியட்டாக வேவ் ஃபன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.